ஏ ஹாய் மக்களே, நீங்க பாத்துருக்கிறது ஸ்மைலி கேமிங். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா என்னோட ட்ரெஸ் கலெக்ஷன் தான். இந்த வீடியோ யார் போட சொன்னான்னு பாத்தீங்கன்னா கலை செல்வன்ற ஒருத்தர் தான் போட சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே, முக்கியமான பண்டில்ஸ் மட்டும் காட்டீங்கன்னா மத்த எதுவும் காட்டல. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த ட்ரெஸ் இருக்கும், தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் உண்மையிலுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இது வந்து ராம்பேஜ் ஈவெண்ட், செகண்ட் ராம்பேஜ் ஈவெண்ட்டில் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்சி கமெண்டர், நான் வந்து மேஜிக் பண்டிலே சொல்லியிருப்பேன், இது வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. இதோட டாப் தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், பட் வந்து ரொம்ப மறைக்கிறமாக இருக்கும் சொல்லியிருப்பேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பண்டில், டைமண்ட் ராயல்து, இதுவும் மேஜிக்குள்ள இருக்குது. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழைய பண்டில், ஃப்ரீ எலைட் பண்டில் இதுதான் சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீ எலைட் வந்தப்போ தான் நான் வந்து கேம் இந்த ஃப்ரீ எலைட் அப்போ தான் நான் வந்து கேமுக்கு சின்சியராக வந்து விளையாட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் வந்து அவ்வளோ சின்சியராக இந்த கேம் வந்து விளையாடல. அப்புறம் இந்த பண்டில் வந்து ரீசெண்டாக கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், சரியாக தரல என்ன ஈவெண்ட்டுன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதில் இருக்க நிறைய பண்டில்ஸ் வந்து எது இதில் கிடச்சதுன்னு சரியான ஞாபகம் இல்லை. எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்கிறேன். மற்றபடி இதில் வந்து எந்த ட்ரெஸ் பார்க்க ஒரு உண்மையால் நல்லா இருக்குங்கிறத வந்து நான் சொல்லிக்கிறேன். இது வந்து ரீசெண்டாக கொடுத்த அந்த ஹெல்மெட்டு. அப்புறம் இந்த பண்டில் வந்து உண்மையால் நல்லா இருக்கும். இந்த பண்டில் வந்து பேண்ட்டு தான் சூப்பராக இருக்கும். இது எப்போ வந்துச்சுன்னு தெரில. அப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து ரேங்க் டோக்கன் வச்சு வாங்குறது. அப்புறம் இந்த இது ராஜா ட்ரெஸ், இது என்ன ஈவெண்ட் வந்துன்னு சரியாக தெரில. இதில் செஸ்ட்டும் அதோட பேண்ட்டும் வந்து சூப்பராகவே இருக்கும். அப்புறம் இது வந்து சம்மர் பண்டில்னு சொல்லுவாங்க. சம்மர் அப்போ ஒரு டைம் வந்தாங்க, இது எப்போ தந்தாங்கன்னு தெரில, சரியாக எந்த இயர்னு ஞாபகம் இல்லை. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ இவெண்ட் அப்போ கிடச்சது. ஓகே, இந்த ட்ரெஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் கேமுக்கு வந்தது கோல்டு ராயலில் கிடச்சா, கோல்டு ராயல் ட்ரெஸ் உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது வந்து அலோக் வந்தப்போ சம்திங் ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் விட்டாங்க, உண்மையிலே இந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்கும். நான் விடிய காத்தால் 4 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்து இந்த பண்டில் கிளைம் பண்ணேன், அந்த ஞாபகம்லாம் இன்னும் இருக்குது. ஓகே, இந்த பண்டில் ஏதோ ஒரு டோக்கன் வச்சு கிளைம் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்க, இதில் பூத்ஸ் மட்டும் நான் எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் எதில் கொடுத்தாங்கன்னு சுத்தமாக ஞாபகம் இல்லை. அப்புறம் இந்த பண்டில் வந்து கோல்டு ராயல் பண்டில், இது உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. கோல்டு ராயலில் எதோ கிளைம் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. அப்புறம் இது வந்து ஹோலி ஈவெண்ட்டு கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அலோக் கூட்டப்போ பீச் ட்ரெஸ் அலோக்கு வந்து கொடுத்துருந்தாங்க, உண்மையில நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த மண்டை ஏதாச்சும் கிளைம் பண்ணுறது மாதிரி கொடுத்தாங்க. அப்புறம் இது ரெண்டுமே வந்து டைமண்ட் ராயலில் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், டைமண்ட் ராயலில் தான் கொடுத்தாங்க. அப்புறம் இது வந்து முக்கியமான பண்டில், ஜோக்கர் பண்டில். இது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு மேஜிக் கியூப்ல கிடச்ச மொதல் பண்டிலும் இதுதான். அண்ட் தென் மேஜிக் கியூப்ல கிடச்ச ஃபுல் பண்டிலும் இதுதான். அப்புறம் இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து என் ஃப்ரெண்டோட தம்பி வந்து கிளைம் பண்ணால் தெரியாதனவா, பட் இது எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கல. அப்புறம் போட போட ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த ட்ரெஸ். அப்புறம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் ஸ்மைலி ஃபேஸ், இந்த ஃபேஸ் வந்து நல்லா இருந்துச்சு, பட் வந்து அவ்வளோ நல்லா இல்லை. இந்த ஸ்மைலி ஃபேஸ் வந்து ஃபுல் டைமாக போட்டு யூஸ் பண்ணுற அளவுக்கு அவ்வளோவெல்லாம் ஒர்த்தாக இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே, இந்த ஃபேஸ் வந்து கிறிஸ்மஸ் ஈவெண்ட் அப்போ கொடுத்தது. இது பார்த்தீங்கன்னா அட்டாமிக் சாம்ராய்னு சொல்லிட்டு ஒரு சாம்ராய் வந்து கேம் பிளே மோட் இருந்துச்சு. அந்த கேம் பிளே மோட் முடிச்சா இந்த ஹெல்மெட் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலுமே அது ஆசமாக இருக்கும் பார்த்துட்டு விளையாட. அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் ட்ரெஸ் வந்து ஃபஸ்ட் டைம் விட்டப்போ எடுக்க முடியல, செகண்ட் டைம் வந்து விட்டாங்க. அப்போ வந்து எடுத்திருந்தேன். ரெட் கலர் உண்மையால் நல்லா இருந்துச்சு, பட் வந்து எனக்கு பிடிச்சது ப்ளூ கலர் தான். பார்க்க ப்ளூ கலர் லுக்காக இருக்கும், பட் ரெட் கலரும் எனக்கு பிடிக்கும். என்கிட்ட ஒரே ஒரு பிரிண்ட் இருந்ததுனால அது மட்டும் நான் கிளைம் பண்ணிட்டேன். அதை பற்றி வீடியோ போட்டிருப்பேன்னு சரியாக ஞாபகம் இல்லை. அண்ட் தென் வீடியோ போட்டிருந்தனா செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா வந்து டைமண்ட் ராயலில் கிடச்சிச்சு. இது ஒவ்வொரு செட்டாக கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். டைமண்ட் ராயிலே அதை கிரியேட்லேயே கிடச்சிச்சு. உண்மையிலே நல்லா இருக்கும் அந்த பண்டில். அண்ட் தென் ஏதோ ரேசிங் ஈவெண்ட்டில் சம்திங் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக தான் இந்த ஹெல்மெட் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த பண்டில் வந்து டைமண்ட் ராயிலில் தான் கிடச்சிச்சு. ஒவ்வொரு இதாக தனித்தனியாக வந்து கிடச்சிச்சு. இது உண்மையிலே நல்லா இருக்குது, பட் இது இருக்கிறது இப்போ தான் பார்க்குற ரெக்கார்டிங் அப்போ தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹெல்மெட் உண்மையிலே பன்னி ஈவெண்ட் கொடுத்தாங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் இது வந்து லெவலப் ஷாப்லேயோ இதிலேயே கிடச்சிச்சு, ஒரு 100 டைமண்டில் கிடச்சிச்சு, அதனால் அதை வந்து வாங்கிட்டேன். அப்புறம் இது எல்லாமே மொக்கையாக இருக்குது, டைமண்ட் ராயிலில் கிடச்சிருக்கும், கண்டிப்பாக தெரியும். ஃபேஸ் பெயிண்ட் வந்து ஒரு 3 இருக்குது, ஒரு 2 இது பண்டில்ஸ்க்கு வந்தது, அப்புறம் ஒரு இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தது அந்த இந்தியன் ஃப்ளாக் இருக்கிறது. அப்புறம் வந்து இதில் எல்லாமே பார்த்து தான் ஃபுல்லாக பண்டில் கட்டினது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா எலைட் பாஸ், இது வந்து 2வது டைம் நான் போட்டேன் எலைட் பாஸோட பண்டில். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஷர்ட் வந்து, இந்த ஷர்ட் வந்து ஏதோ டைமண்ட் ராயில் தான் இந்த ஷர்ட் மட்டும் கிடச்சிச்சு. அப்புறம் பேண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த பேண்ட் வந்து அந்த ரோஸ் கலர் பேண்ட், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இது வந்து என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணான். உண்மையிலும் இந்த ரோஸ் கலர் பேண்ட் உண்மையிலும் சூப்பராக இருக்கும். நிறைய ப்ரோ பிளேயர்ஸ் போட்டுட்டுருப்பாங்க, அதை பார்த்து ஆர்வப்பட்டு கேட்டேன், அவனும் சென்ட் பண்ணிட்டான். அப்புறம் யாருக்கிட்டையுமே இருக்காத ஒரு முக்கியமான ஒரு பண்டிலை பற்றி தான் சொல்ல போகிறேன். அப்படி என்னடா பண்டில் சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா உண்மையில் அது சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை பார்த்துக்கலாம். இந்த பண்டில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் வந்து அந்த எலிஃபென்ட் பண்டில் உண்மையிலே நல்லா இருக்கும், அது வந்து ஒரு கிரியேட்டில் வந்து ஃப்ரீயாக கிடச்சிச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா யாருமே யூஸ் பண்ணாத ஒரு பண்டில். பண்டில்னு சொல்கிறது வந்து ஒரு 2 ஷர்ட் தான். அது என்ன ஷர்ட்டுங்கிறது நான் உங்களுக்கு காட்டிடுறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பனியன் லோயர் நினைக்கிறேன். இது உண்மையாலுமே கேம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து கொடுக்கறது ரொம்ப பழைய பிளேஸ்க்கு தான் கிடைக்கும். 2018-19 நினைக்கிறேன் அந்த இயரில் ப்ளே பண்ணவங்களுக்கு தான் வந்து அந்த பண்டில்ஸ் இருக்கும். ஓகே, இதை பற்றி கண்டிப்பாக பழைய பிளேயர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இந்த 2 ட்ரெஸ் வந்து யாருக்கிட்டையும் இருக்காது, பழைய பிளேயர்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கும். அப்புறம் இந்த எல்லாம் பண்டில்ஸ் வந்து எனக்கு கலெக்ட் பண்ணுற ஒரு பழக்கம் இருக்குது. நான் யூஸ் பண்ணாத எல்லா பண்டில்ஸையும் வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன். நான் வந்து எந்த பண்டில்ஸையும் ஓப்பன் பண்ண மாட்டேன். எனக்கு பண்டில்ஸ் கலெக்ட் பண்ணுற ஹாபி இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். நான் வந்து எடுக்கிற பண்டில்ஸை நான் யூஸ் பண்ண மாட்டேன், அப்படியே வந்து சேர்த்து வச்சுருவேன். நான் இந்த பண்டில்ஸும் ஓப்பன் பண்ணது கிடையாது. நான் யூஸ் பண்ணுற மோஸ்ட்லி ஆஃப் தி ட்ரெஸ் வந்து அந்த ப்ளூ ஃபீனிக்ஸ் தான். ஓகே, அடுத்த என்ன வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து ரீட் பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்டுக்கான வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டார்ட் அப் பை சி யூ.